அதுவரை நான் இசையமைத்த பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டிகள் அல்லது எந்த ரேடியோவாக இருந்தாலும் அதிலே பிரபலமாக பாடிக்கொண்டிருந்த நேரத்திலே கொலம்பியா கம்பெனி தான் அந்த பாடல்களை விநியோகஸ்தர்களாக, ரெக்கார்ட் கம்பெனி மட்டும்தான் இருக்குது, அப்போ கேசட்லாம் வரல. பட்டி தொட்டிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் எவ்வளவு ராயல்டி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் இன்பிட்வீன் பீரியட்ல வந்து வரவே மாட்டாங்க, ராயல்டியை எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். ஒரு கம்பெனி, ஒரு அன்னக்கலை கம்பெனி படம் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு அந்த பீரியட்ல எந்த படத்தினுடைய பாடல்களுமே கேட்கவில்லை, எங்குமே கேட்கப்படவில்லை. எம்ஜிஆர் படம் இருந்தது, சிவாஜி படம் இருந்தது, இன்னும் ஜெய்சங்கர் படம், மற்ற ரவிச்சந்திரன் படம், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட பாடல்கள் வந்து பாப்புலர் ஆனது வந்து எந்த பாடல்களுமே எங்கேயுமே கேட்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாடலுக்கு ரெக்கார்டிங் ராயல்டி புரொடியூசருக்கு கொடுக்க வேண்டியது அக்ரிமெண்ட்ங்கிறது வந்து 5 வருஷம் தான் இந்த நேரத்தில், 70 அந்த நேரத்தில் இல்லை, எந்த ஆடியோ கம்பெனியுடைய அக்ரிமெண்ட்டும் 5 வருஷத்துக்கு மேலே அவங்க ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணாங்கன்னா செல்லாத அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு அடிச்சடிச்சு வித்துட்டு வராங்க. இப்போ இந்த அன்னக்கிளி படம் பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் இந்த அன்னக்கிளி ப்ரொடியூசர் வேற ஏதாவது பூஜை போடுறாருன்னா அந்த பூஜைக்கு ஒரு 10,000 ரூபாய் செக்கை எடுத்துக்கொண்டு வந்து, கண்ணன் என்பவர் தான் இந்த கொலம்பியா கம்பெனியில இருந்தா, அவர் கொண்டு வந்து ப்ரொடியூசர் கையில் கொடுத்துட்டு அடுத்த படத்தினுடைய கான்ட்ராக்ட்ல சைன் வாங்குவார். ஏன்னா அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணத்தை அவருக்கு தோற்றுவிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது எனக்கு ஒரு ஒரு வகையிலும் திருப்தி இல்லை. எவ்வளவு ராயல்ட்டி கொடுத்தாங்கன்னு கேட்பேன், எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி தான், 5,000 ரூபாய் வாங்கிட்டு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிக்கிட்டு இல்லை, என்ன கொடுத்தாங்களோ அதை வாங்கிட்டு நான் வேலை செய்யணும் அவ்வளோதான். இளமை ஊஞ்சல் ஆடுங்கிற படம் வந்தது, எவ்வளவு ராயல்ட்டி வந்தது, படம் எடுத்து அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த படத்துக்கு நாங்கள் கம்போசிங் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு ராயல்ட்டி வந்ததுன்னு கேட்டால் இன்னும் வரவே இல்லையே, அடுத்த படம் ஆரம்பிக்கிறப்போ அதே மாதிரி 10,000 ரூபாய் கொண்டு வந்துருக்காரு. பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ராயல்ட்டி வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ப்ரொடியூசரோட நான் என்ன சொன்னாலும் ப்ரொடியூசர் செய்வதற்கு தயாராக இருந்த காரணத்தால் என்னுடைய வகுப்பு தோழனை வைத்து எப்போ இந்த கம்பெனியை ஆரம்பித்து ப்ரொடியூசர்களுக்கு ராயல்ட்டி போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஆரம்பிக்கும், அது மட்டும் ஞாபகம், அதற்காகவே ரெக்கார்டு கம்பெனி ஆரம்பிக்கும். பின்னால் அந்த இதில் வந்து என்னுடைய பங்கும் சேர்வதனால் ப்ரொடியூசருக்கு இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டிருந்தோம். இதை முறைகேடாக இந்த கம்பெனிகள் பயன்படுத்துவதால் இது வழக்கு தொடராமல் வழிக்கு வராது என்று வழக்கு தொடர்ந்து வழக்கிலே சரியான நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் அவர் கொடுத்த தீர்ப்பினால, இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பினால, ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பினால அவர்களுக்கு இனிமேல் இந்த என்னுடைய பாடல்களை முறைகேடாக அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, விற்கக்கூடாது, எந்த மீடியாவிலும் விற்கக்கூடாது என்று தடை விதிக்கிறது. இதனுடைய ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு சொன்னா தான் இதனுடைய ஆழம் வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் ஏன் எக்கோ கம்பெனியாக, என்னுடைய அனுமதியின் காரணமாகத்தான் எக்கோ கம்பெனி வந்தது, பாலிடார் வந்தது, இன்ரிகோ வந்தது, ஏகநாத் வீடியோ வந்தது, அப்புறம் சங்கீதா வந்தது, இத்தனை பேர் இத்தனை கம்பெனிகள் வந்திருக்கின்றன. ஒரு கம்பெனியாவது இது உங்கள் ராயல்ட்டி என்று கொடுத்தவர்கள் கிடையாது. என்னுடைய நண்பன் சுப்பிரமணியன், என்னுடைய நண்பன் வகுப்போன், ஒரே ஒரு நண்பன் எனக்கு இருந்தது அவன் ஒருவன் தான். அவனும் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அதை பார்த்த சாரதிக்கு மாற்றி கொடுத்தேன். நான் சொல்வதை செய்வதற்கு எல்லோரும் தயாராக இருந்தார்கள், இன்றும் தானும் தயாராக இருக்கிறார் என்றால் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதையும் நான் என்னிடம் இருந்து வருகின்ற இசையினால் அது ஏற்பட்டதே தவிர வேறு எந்த பந்தமும் எந்த உறவும் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது, அவருக்கும் எனக்கும் கிடையாது. ஸோ நியாயத்தின் பிரகாரம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தடைகள் வந்து என்னை வழக்கு போட வைத்து இதற்கெல்லாம் நான் லாயக்கானவனா, வழக்கெல்லாம் போய் கோர்ட்ல போய் கோர்ட்ல இருந்ததுக்கு நான் லாயக்கானவனா, ரொம்ப தமாஷா இல்லை. இவர் வந்து லேண்ட் ஓனர், நான் வந்து அதில் வேலை செஞ்சு தென்னை மரம் போட்டேன், சப்போட்டா வச்சேன், என்னென்னமோ எல்லாம் வளர்த்துட்டு கடைக்காரன் கூப்பிட்டு இதை வித்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். வித்து கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு 10 பைசா தரேன், ஒரு தேங்காய் வச்சேன்னா உனக்கு 10 பைசா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்தா இது கம்ப்ளீட் என்னதான் அப்படின்ட்டான். அதான் நடந்தது.